ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ வித் தமிழ். நீங்கள் நிறைய பேர் தமிழின் பார்த்து உள்ளே வந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோவில் எப்படி லைட்டிங் எஃபெக்டை ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி மின்னல் மாதிரி, இல்லை விங்ஸ் மாதிரி, ரெக்கம் மாதிரி, இல்லை இந்த பெயிண்டிங் மாதிரி, இந்த மாதிரி ஃபோட்டோவில் எப்படி லைட்டிங் எஃபெக்டை ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க, அதில் பிக்ஷாட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு அப்ளிகேஷன் ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், காலேஜ் அதாவது ஃபோட்டோவை மெர்ஜ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம முக்கியமாக பார்த்துக்க போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது மூணே மூணு தான், ஸ்ப்ரில்லு, ட்ரீப்பு, லூப், இது மூணு தான் நம்ம முக்கியமாக பார்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஒன்று ஆப்ஷன் பாருங்கள், ஃப்ரில்லுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும். ஒன்று கேலரி ஐக்கான் ஷோ ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஐக்கான் ஷோ ஆகும். நீங்கள் கேலரியை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்கள் கேலரிக்குள்ளே போகும். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி லைட் எங்கே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபோட்டோ ஐக்கான் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ நீங்களே எடுத்து லைட்டிங் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேலரியை கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேலரி கிளிக் பண்ணால் உங்கள் மீடியா பர்மிஷன் கேட்குது, அலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஸ்ப்ரில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபோட்டோக்கு ஈஸியாக லைட்டிங் ஆட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு வரல நீங்கள் விரிச்சிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்படி ஈஸியாக உங்கள் ஃபோட்டோக்கு நீங்கள் லைட்டிங் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் நிறைய டிசைன் டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள், விங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெக்க முளைச்ச மாதிரி. ஓகேங்களா, இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ரெக்க முளைச்ச மாதிரி. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாப்பாவுக்கு சூப்பராக அந்த ரெக்க பொருந்துது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோக்கு விங்ஸாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் லவ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி லவ் ஸ்டேட்டஸு இல்லை லவ் சிம்பிள்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை நீங்கள் ஸ்டேட்டஸாகவும் ரெடி பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை வேலண்டேஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் இப்படி எடிட் பண்ணி போட்டுக்கலாம். டீஃபால்ட்டாக நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லைட்டிங் எஃபெக்ட் தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பாப்பாவுக்கு ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் பார்ப்போம், டீஃபால்ட்டாக நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஃபோட்டோக்கு. அதுக்கப்புறம் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கலாம். ரெயின்போ எஃபெக்ட்டு, மின்னல் எஃபெக்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எழுத்து வர மாதிரி. ஓகேங்களா, லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் ரெயின்போன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையாலங்கல் ஷேப்பு, முக்கோணம் ஷேப்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார் ஷேப்பில். ஜஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆகுறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தேவையான அளவுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முக்கியமாக இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க, இன்ஸ்டாவில் போஸ்ட்டாக போடுறவங்களுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கோலம் போடுற மாதிரி, பின்னாடி லெட்டர்ஸு,
ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாப்பா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா அப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே ரைட் சைடில், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோ சேவ் ஆயிடுச்சு, சேவ் டு கேலரின்னு வந்துருச்சு. நம்ம கேலரியில் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ வந்துருச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இந்த பாப்பாவுக்கு இந்த விங்ஸ் இது ஆட் ஆகிருக்கு, நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேர்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரீப்னு ஆரஞ்சு கலரில், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி ஐக்கான் ஷோ ஆகும், கேமரா ஐக்கானும் ஷோ ஆகும். நான் கேலரியை கிளிக் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடும். இங்கே பாருங்கள், அதாவது பெயிண்ட் உழுகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக பெயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது பெயிண்ட் வடிஞ்சு விழுகிற மாதிரி ட்ராயிங் மாதிரி, ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தேவை மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பெயிண்ட் அப்படியே வடிஞ்சு கீழே வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் இப்படி செட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதாவது கலர்ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது தான், சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட கலரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். பார்த்தீங்கன்னா சில ப்ரீமியமும் இருக்குது, அதாவது பே பண்ணுற மாதிரி, சில நிறைய இது ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில வந்து பே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரீமியம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பலூன் வந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? மேலே பாருங்கள் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும் மேலே ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சேவ் ஆயிடுச்சு, இது கேலரியில் ஆட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லூப்னு, ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரி ஐக்கன் ஷோ ஆகும், கேமரா ஐக்கன் ஷோ ஆகும். நான் கேலரியை கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணி எனக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே விங்ஸ் பார்த்தோம், அது வந்து ரெக்கை வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன், அதாவது பறக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ரெக்கை ரெண்டு ஆடும், தெரியுதுங்களா? நம்ம பழைய இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரெக்கை வந்து அப்படியே தான் இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆகும், அதாவது பின்னாடி வந்து பறக்கிற மாதிரியே இருக்கும், அந்த ரெக்கை ஆடுற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் செட் பண்ணி வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெக்கை ஆடுற மாதிரியே இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கும் இப்படி செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அனிமேஷனாக. இங்கே பாருங்கள் முக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா மாறுற மாதிரியே கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக அனிமேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், நிறையா கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோட்டோக்கு நீங்கள் எப்படியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் இந்த க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது இந்த பாப்பாவுக்கு, தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் பாருங்கள் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அனிமேஷனாக மாறுது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகேனா மேலே பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேலரியில் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கேலரியில் பார்த்தீங்கன்னா வீடியோவாக சேவ் ஆயிடுச்சு இது, ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ சேவ் பண்ணோம்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. பின்னாடி பலூன் மாதிரி இருந்த மாதிரி, பின்னாடி பலூன் வந்த மாதிரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஒழுகிற மாதிரி, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.